So hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? Welcome back in another video. So as you all know, 4G அப்படின்ற கேம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் சாரி, இந்த கேமோட அப்டேட் கொஞ்சம் லேட்டாக ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கொடுக்குறேன். நான் நல்லா விளாண்டு எல்லாம் பார்த்து என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கே தெரியும், நான் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஒரு கேம் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த கேம் எப்படி நல்லதா, இதை நம்ம சப்போர்ட் பண்ணணுமா, எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அண்ட் வை 4G ஃபெயில்டு, எதுக்கு 4G கேம் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். இப்போ என்னடா அதுக்குள்ளே, இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்குள்ளே ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றதை உங்களுக்கு புரியும் போக போக. ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4G கேமில் என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிக்காத விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம் பிளே சுத்தம் வேஸ்ட்டு. ஓகேங்களா, என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதனால் நான் நல்லா ஓப்பனாக சொல்கிறேன், சுத்தம் வேஸ்ட்டு, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னமோ கல்வான் வேலியில் என்னமோ சண்டை போடுவாங்கலாம், என்னமோ பண்ணுவாங்கலாம், ஓகே இட்ஸ் பர்ஃபெக்ட், கான்செப்ட் நல்லா இருக்குது, பட் நம்ம யாரையாச்சும் அடிக்கிறப்ப அவங்க நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க நம்மளை அடிக்கிறப்ப நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம், இது என்னப்பா கான்செப்டு? ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல. அண்ட் ஒருவேளை என்கோர் கேம்ஸ் கம்பெனியோட டெவலப்பர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதை கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த 4G அப்படின்ற கேம், இந்த கேம் பிளே அப்படின்றதுக்காக மட்டும்தான் எனக்கு பிடிக்கல, மிச்சப்படி எல்லாமே நல்லதாக இருக்குது. அண்ட் என்னமோ டீம் டெத் மேட்ச் அப்புறம் நிறைய விஷயம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், we can wait and watch what happens. And என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, அந்த கேமுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ த மெயின் டாபிக் ஆஃப் திஸ் வீடியோ என்னென்னா, வை ஆர் கேம்ஸ் நாட் மேட் இன் இந்தியா? இந்தியாவில் எதுக்கு அவ்வளோ கேம்ஸ் உருவாகவே மாட்டேங்குது, அண்ட் உருவானோடனே எதுக்கு ஃப்ளாப் ஆகுது, எல்லா விஷயத்தையும் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்ட் என்னோட ஒப்பீனியனில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நம்மளோட மைண்ட் செட். எஸ் கைஸ், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்மளோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட், நம்மளோட ஹோல் சொசைட்டியோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, கேம்ஸ் விளாண்டா ஃபியூச்சரே கிடையாது, கேம்ஸ் எல்லாம் டைம் பாஸ், இதாவது நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் என்னோட ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணவா, எங்களோட ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. என்னென்னா, நம்ம கேம் கேரக்டர் இருப்பாங்களே, கேரக்டர், இப்போ பப்ஜி கேம் இல்லாட்டி ஃப்ரீ ஃபயர் கேம், ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருப்பாங்களே, அந்த கேரக்டரை நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வச்சுருந்தேன், நான் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு போய் நீ கேமோட கேரக்டரை கூட ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, புரியுதா? ஸோ நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை சைடில் வைங்க, நீங்களே நினச்சி பாருங்க, நான் சொல்கிறது ட்ரூவா இல்லையா, நம்ம எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? நம்மளோட பேரண்ட்ஸ் கேம்ஸை யாரையுமே விளையாட விட மாட்டாங்க, விட்டாங்கன்னா வெளியே போய் விளையாடுப்பா தம்பி அப்படின்வாங்க. ஸோ இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, இந்தியாவில் யாருமே கேம்ஸை விளையாடவே விட மாட்டாங்க அப்படின்னா, அந்த டெவலப்பர்ஸ் எதுக்கு கேம்ஸை மேக் பண்ணும், அதுவும் இந்தியாக்காக எதுக்கு மேக் பண்ணும், சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், இப்போயே சொல்லுங்கள். அண்ட் கூடவே நிறைய கேள்வி கேட்பேன், அதுக்கும் நீங்கள் இப்போ பதில் சொல்லணும். ஓகேவா, அண்ட் இப்போ வர்றது செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல, நான் எழுதி வச்சிருக்கேன், பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ செகண்ட் ஃபேக்டர் எதுக்கு இந்தியாவில் கேம்ஸ் மேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ், நம்மக்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸே இல்லை. அதாவது நம்மக்கிட்ட டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, கேம் டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, இல்லை. எங்கேருந்து வருவாங்க? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, வாங்க நம்ம எல்லாருமே ஒரு ஐஐடி காலேஜில் போவோம், அங்கே இருக்கிற எல்லா சிஎஸ் டெவலப்பர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி சொல்லுவீங்க. பட் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி ஒருவேளை பண்ணால் கூட ரொம்ப டைம் எடுக்கும், சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கேம் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பராக இருக்கேன், அண்ட் நீங்கள் வந்து நூப், இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நல்ல சூப்பர் சூப்பர் ஐடியாஸ் இருக்கும், உங்களாலையும் கண்டிப்பாக வேறு லெவலில் கேம்ஸ் உருவாக்க முடியும். பட் இங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய எரர்ஸை, கம்பைலேஷன் எரராக இருக்கட்டும் இல்லாட்டி கிராடில் எரராக இருக்கட்டும், அதெல்லாம் கேம் டெவலப்மெண்ட்டில் நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அந்த எரர்ஸெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த எரர்ஸை எப்படி சால்வ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது, அதில் உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, பட் அதே இது நான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, சாரி கைஸ், ஸோ அதே விஷயம் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய விஷயம் நிறைய நாலேஜ் இருக்கும்,
அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது, எல்லா விஷயம் எல்லா நாலேஜும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் தேவை. அண்ட் ரிசோர்ஸஸில் இப்போ டெவலப்பர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கிட்ட சாஃப்ட்வேர்ஸ், கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கேம் இன்ஜின், கேம்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் கேம் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ பாப்புலர் இன்ஜின்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்கும். நீங்கள் நிறைய கேம்ஸ் விளாண்டுருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேட் வித் யூனிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் யூனிட்டி கேம் இன்ஜினில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டி, இந்த அன்ரியல் இன்ஜின் இதெல்லாம் ஃப்ரீ தான். ஓகேங்களா? நம்ம ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம். பட் நிறைய அசட்ஸ், அசட்ஸ்னா அந்த கேமுக்கான கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய விஷயமா இருக்கட்டும், அந்த கேமில் இருக்கிற கேரக்டர்ஸ், அந்த மாடல்ஸ், அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். அண்ட் இந்தியாவில் யாருமே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அந்த கேம் ஃபெயில் ஆகுமா, நல்லா வருமா, யாருக்குமே தெரியாது, ரைட்? ஸோ இந்தியாவில் டெவலப்பர்ஸ்க்கு அவ்வளோ தைரியமே இல்லை செலவு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அண்ட் இதுலேருந்தே நம்மளோட தேர்ட் ரீசன் வருது, என்னன்னா பட்ஜெட். யாருக்கிட்டையுமே அவ்வளோ பட்ஜெட்டே இல்லை, காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டே இல்லைப்பா தம்பிகளா. அண்ட் நிறைய பீப்புள் ஃபண்டு கூட பண்ண மாட்டாங்க, பிகாஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, கேம்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு, கேம் உருவாக்குறதெல்லாம் டைம் பாஸு, கேம்ஸ் ப்ளே பண்ணால் லைஃப் இது தான் ஆகும், என்னது ஸ்பாயில் ஆகும். ஸோ இதுதான் இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது, அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதால இப்போ நான் வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன், என் முன்னாடி ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸை வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸ்க்கு நான் சேலரி கொடுக்கணும், எங்கேருந்து கொடுப்பேன்ட்டு தான் பட்ஜெட்டே இல்லையே. ஆ, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பிக்கஸ்ட் ஃபேக்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் அஸ்யூம் அந்த கேமை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ உருவாக்குனாலும் அடுத்த பாயிண்ட் வருது பாருங்கள், பைரசி. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா பைரசி. இப்போ பைரசினா உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாருமே பண்ணுற வேலை தான். மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் பேர் இருப்பீங்க நல்ல தியேட்டர்ஸில் போய் பார்ப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, பாதி பேர் நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பீங்க, அதுவும் ஓகே. இப்போ பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல சூப்பர் சூப்பர் ஆட்கள், நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தமிழ் ராக்கர்ஸ் .com அப்புறம் என்னென்னமோ .com போயிட்டு மூவிஸை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. டெலிகிராம் ஆப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? மூவிஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு மூவி உருவாக்குறியா அப்படின்னா அவன் எவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டு நிறைய கஷ்டப்பட்டு ஒரு மூவியை உருவாக்கியிருப்பான். அண்ட் அவங்க எங்கேருந்து சம்பாதிப்பாங்க? அந்த தியேட்டர்ஸில் நம்ம டிக்கெட்ஸ் வாங்குகிறோம், அப்புறம் சம்திங், அது வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கு, அங்கேருந்து அவங்க சம்பாதிப்பாங்க. ஓகேங்களா? அதை பற்றி எனக்கு மேக்ஸிமம் எதுவுமே தெரியாது. ஸோ எப்படியோ அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம காசை பே பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அவங்க சம்பாதிப்பாங்க. இப்போ அதே விஷயத்தை நீங்கள் தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து ஒரு மூவியை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அது லீக்கான மூவியை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, இப்போ அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன மூவி வேஸ்ட்டு தானே? அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம நம்ம கேம்ஸை எப்படி பண்ணுறோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், டொரண்ட். டொரண்ட்டில் போயிட்டு GTA 5 3000 ரூபா 4000 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம டொரண்ட் வழியாக போய் டவுன்லோட் பண்ணிடுவோம். ஏன் டவுன்லோட் பண்ணுறோம்? பிகாஸ் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? பிகாஸ் அவங்களோட மைண்ட் செட் அப்படி. ஸோ உண்மையாக சொன்னால் இப்போ இவ்வளோ விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. நம்மளோட மைண்ட் செட் கரெக்ட் இல்லை, மைண்ட் செட் கரெக்ட் இல்லாமல் இருக்கிறதால நம்மளுக்கு பட்ஜெட்டில் காசு பே பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அந்த கேமை வாங்குறதுக்கு, இல்லாட்டி டெவலப்பர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்கு. ஓகே, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா பைரசி பண்ணுறோம், அதாவது கேமை இல்லீகலாக டவுன்லோட் பண்ணுறோம். டொரண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறப்ப அவங்களுக்கு காசே போகாது. காசே போகலை அப்படின்னா அந்த கேம் கம்பெனி சம்பாதிக்காது. அண்ட் அவங்க சம்பாதிக்கவே இல்லைனா அவங்க எதுக்கு செய்யணும்? கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எதுக்குப்பா கேமை செய்யணும்? நம்ம பண்ணுற தப்பு தான். ஓகேங்களா? நான் உங்களை எல்லாருமே தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க, பட் நான் அப்படி தான் சொல்கிறேன். ஓகே, நம்ம பண்ணுற தப்பால தான் கேம் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் உருவாக மாட்டேங்குது. அதில் நம்ம தப்பு மட்டும் இல்லை, நம்மளோட பேரண்ட்ஸோட தப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் சம் பாயிண்ட்ஸ். அண்ட் கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் மைண்ட்ஸ் கோ அப்ராட். ஓகேங்களா? அதாவது நம்மளோட டாப் டெவலப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இந்தியன் கேம் டெவலப்பர்ஸ் வேறு லெவலில் சூப்பர் சூப்பராக இருக்கிறவங்கலாம் போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு. ஏன் போகிறாங்க? பிகாஸ் அங்கே இருக்கிற மைண்ட் செட், அங்கே இருக்கிற சொசைட்டி கேம்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் இங்கே அந்த மாதிரி நடக்காது. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பொலிட்டிக்ஸு, அப்புறம் என்னென்னமோ உங்களுக்கே தெரியும் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும். இந்த எல்லா விஷயத்த விட
இந்த எல்லா விஷயத்துல இருந்து அப்படியே ஃப்ரீயா வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா சில் பண்ணுவாங்க. பிகாஸ் அங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அங்க எல்லாருமே அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க அண்ட் நல்லா சில் பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் லைஃப் ஸ்டைல் எல்லாம் அங்க நல்லா இருக்கு. இப்போ அங்கே தான் எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்கேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, பட் இங்கே கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இந்த பொலிட்டிக்ஸு அப்புறம் இந்த மாதிரி இந்த காஸ்ட்டு இது அதுன்னு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய தலைவலி வரும். இதுக்கு வெளிநாட்டுக்கு போய் அவங்க வாட்டுக்கு சில்லாக இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், கிரேட் மைண்ட்ஸ் நம்மளோட இந்தியன் டெவலப்பர்ஸ் அவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்களே இந்த ஆக்டிவிஷன் கம்பெனி அப்புறம் யூபிசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில், ராக் ஸ்டார் கேம்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கே டாப் டெவலப்பர்ஸாக இருக்காங்க. பிகாஸ் அங்கே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. கேம் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ அ பிக் பிஸ்னஸ், ஓகேங்களா? பட் இந்தியாவில் யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, அதனால் யாருமே செலவு பண்ணுறதுக்கு அந்த தைரியமே இல்லை இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ எஸ், இதுதான் சம் ரீசன்ஸ் ஒய் இந்தியாவில் கேம் ஆர் நாட் மேட், ஓகேங்களா? அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவில் மார்க்கெட்டே இல்லை, ஓகேங்களா? மார்க்கெட்னா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி மார்க்கெட்டை சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் யாருமே கேம்ஸ் வாங்குறதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் சம் ரீசன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இந்தியன்ஸோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஐ ஹோப் கூடிய சீக்கிரமாக கம்ப்ளீட்டாக மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிரும். பட் இன்னும் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகணும். அண்ட் இன்னும் நிறைய பேர் பைரசி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கேம்ஸ் எல்லாத்தையுமே கிராக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது. கேம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நானும் பண்ணிட்டு இருந்தேன், நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்களும் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ சரிடா எல்லாமே ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்பீங்க, ரைட்? ஸோ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் நிறைய பைரசி பண்ணியிருப்பீங்க, கேம்ஸ் எல்லாம் விளாட்றதுக்கு கேம்ஸை கிராக் ஆன கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். கேம்ஸை மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஸ், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ஃபில்மோரா, கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதெல்லாமே கிராக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே. நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், நானும் பே பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி ஒருவேளை என்னைய மாதிரியே யூடியூபராக இருக்கீங்க இல்லாட்டி ஏதாச்சும் இருக்கீங்க அப்படின்னா பே பண்ணி வாங்குங்க, ஓகேங்களா? தட் இஸ் சேஃப். அண்ட் நிறைய வைரஸ் எல்லாம் இருக்கும், அதுலேருந்தும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, ஓகே? ஓகே, அது மட்டும் இல்லை, கூடவே உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், இந்தியாவில் எப்படி பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் இந்த கேம்ஸ் எல்லாம், இந்த கேம்ஸால் எவ்வளோ கேமர்ஸ் எல்லாம் வெளியே வராங்க, எவ்வளோ ஃபேமஸ் ஆகுறாங்க, அண்ட் இந்தியாக்காக நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் எஸ் கைஸ், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக சேஞ்ச் ஆனால் நல்லதான் இருக்கும். பிகாஸ் நானும் நிறைய கேம்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் டெவலப் பண்ணிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் எனக்கு இங்கேருந்து ப்ராஃபிட் வரும், எல்லாரோட மைண்ட் செட் மோசமாக இருக்குல்ல? ஸோ எஸ், சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களோட மைண்ட் செட்டை. அண்ட் யா, இந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாலேயும் வேறு லெவல் கேம்ஸ் மேக் பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன், பட் இந்தியாவில் சூப்பர் சூப்பர் கேம்ஸ், ஜிடிஏ 5 லெவல் கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் இப்போ வருது. மும்பை கலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், கேம் யான் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல் கேமியான் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமில் ஆசம் கிராஃபிக்ஸ் இருக்குது அண்ட் கம்ப்ளீட்டாக மும்பை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கலாம், நான் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவிலையும் டெவலப்பர்ஸ் எல்லாம் வேறு லெவல் கேம்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க. அண்ட் இந்தியன் மைண்ட் செட் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம நம்மளை மாதிரி நல்ல சூப்பர் சூப்பர் டெவலப்பர்ஸ், நான் என்னே சொல்லலை, நான் மொக்க டெவலப்பர் தான், பட் நல்ல சூப்பர் சூப்பர் டெவலப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க இந்தியா விட்டு வெளியே போக மாட்டாங்க. இப்போ சொல்கிறேன், இந்தியா விட்டு வெளியே போன டெவலப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓவாக மாறுறாங்க, ஓகேங்களா? இப்போ கூகுளாக இருக்கட்டும், கூகுளோட சிஇஓ யார்? சுந்தர் பிச்சை. இப்போ மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டோட சம்திங் ஏதோ ஒரு பெரியவர் யார், ஒருத்தவர் இருக்கார், அவரும் இந்தியன் தான், எனக்கு யாருன்னு ஒழுங்காக ஞாபகம் இல்லை, பட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே இந்தியன்ஸ் தான் வெளிநாட்டு சிலிகான் வேலியில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓவாக இருக்காங்க. ஸோ எதுக்கு அவங்க போகிறாங்க? பிகாஸ் ஆஃப் அவர் மைண்ட் செட், நம்மளோட மைண்ட் செட், இந்தியன்ஸோட மைண்ட் செட் சரி இல்லை, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க வெளிநாட்டுக்கு போகாமல் இந்தியாவிலே இருந்து நம்மளோட இந்தியாக்காக கேம்ஸை க்ரியேட் பண்ணிட்டு எல்லாமே சரி பண்ணுவாங்க, ஓகேங்களா?
ஸோ அவ்வளோதாங்க இஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் தட் உங்களுக்கு நான் சொல்ல வந்த எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ யா, நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை லீவ் பண்ணலாம். பட் ஒருவேளை நீங்கள் என்னோட கோடிங் ஆனால் சேனல் முன்னாடி இருந்த வியூவர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா வாங்க பேசுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட் என்னோட லேப்டாப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. அதனால தான் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருந்தேன். ஸோ சொல்லித்தர முடியாது, சாரி கைஸ், மன்னிச்சிருங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஃபோன் தான் இருக்குது, ஃபோனை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதை மட்டும் ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா. அண்ட் ஏதாச்சும் ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இஎம்ஐயில் ஏதாச்சும் எப்படியாச்சும் பண்ணி ஒரு மொக்க பிசியாச்சும் பில்டு பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு லேப்டாப் வாங்கிடுவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இந்த யூனிட்டி பிளெண்டர் எல்லாமே கேம்ஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட சில விஷயத்த பேசணும்னு இருந்தேன். என்னென்னா வீடியோ கிளாரிட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, அப்புறம் இந்த மாதிரி செட்டப் போதுமா உங்களுக்கு, இல்லாட்டி நான் கண்ணாடி போட்டுட்டு இந்த லூஸ் மாதிரி இருக்கவா, இல்லாட்டி நீங்களே சொல்லுங்கள் எப்படி எல்லாம் பண்ணோன்னு, ஓகேங்களா. அண்ட் ஐ திங்க் இது போதும், பெருசாக எந்த ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய டைம் வேஸ்ட் தான். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சா. அண்ட் இதே மாதிரி கொஞ்சம் டெக் வீடியோஸ் கேம்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம அந்த மும்பை கலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் சொன்னால அதை பற்றி கொஞ்சம் விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கொஞ்ச நாளுக்கு நீங்கள் இந்த மாதிரி டெக்னாலஜி, கொஞ்ச நாளுக்கு இந்த மாதிரி செட்டப்பில், கொஞ்ச நாளுக்கு இதே டேபிளில் இந்த மாதிரி செட்டப்பில் டெக்னாலஜி பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ ஓகேவா, இது போதுமா உங்களுக்கு, ஐ மீன் இந்த லெவல் ஓகேவா, இல்லாட்டி இதை விட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அண்ட் யா, அவ்வளோதான் இந்த வீடியோவில். அண்ட் அகெய்ன் சாரி கைஸ், என்னால் மேக் பண்ண முடியல யூனிட்டி, அப்புறம் இந்த பிளெண்டர், அப்புறம் பைத்தன் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ். பட் சூன் யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் வந்த உடனே $100 கூடிய சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். எனக்கு $60 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஒரு மந்த் நீங்கள் வீடியோவை இந்த ஸ்கிப் பண்ணாமல், ஆட்ஸ் எல்லாம் வர்றது எல்லாமே பர்ஃபெக்டாக, ஆட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஏதோ வரும். அந்த ஏர்னிங்ஸை வச்சு நம்ம கண்டிப்பாக லேப்டாப் இஎம்ஐயில் வாங்கலாம், ஓகே. ஸோ ஸோ யா, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா. ஐயோ sorry guys, up to that keep pehchan badti meri khaufnak roop se shakti shali banta banda bar bar tutke suit mein.